அனைவருக்கும் காலை நேர வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கப்படும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் அறிவித்திருந்தோம். நாளை மறுதினம் சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்ச்சியின் போது இந்த மதுவிலக்கு குறித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்திலே பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவது குறித்து ஒரு நல்ல வரவேற்கு தகுந்த அறிவிப்பை தெரிவிப்பார் என்று நம்புகிறோம். ஒருவேளை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே அமல்படுத்துவது குறித்து எவ்விதமான அறிவிப்பும் வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு பிறகு ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி தமிழகத்திலே மது உற்பத்தி செய்யக்கூடிய 19 மதுபான ஆலைகளை நிரந்தரமாக மூடக்கூடிய வகையில், 5362 டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடிய வகையில் மிகப்பெரிய போராட்டம் அறிவிப்பது குறித்து அந்த நாள் குறித்து ஆகஸ்ட் 15க்கு பிறகு அறிவிக்கப்படும். ஏற்கனவே தமிழகத்தில் சட்டவிரோதமாக நடைபெற்று கொண்டு வந்த மது பார்களை மூடிட வேண்டும், அதன் மூலமாகத்தான் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெறுகிறது என்று நாங்கள் சுட்டிக்காட்டிய பிறகு ஏறக்குறைய 4000க்கு மேற்பட்ட பார்கள் மூடப்பட்டன. இடைப்பட்ட காலத்தில் திருமண மண்டபங்களில், அதேபோல விளையாட்டு அரங்குகளில் மதுபானம் விற்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தவுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ அதை அந்த அரசு கைவிட்டது. ஆனால் இப்பொழுது மெல்ல மெல்ல தமிழகத்தில் மதுபான கடைகளினுடைய எண்ணிக்கையை வேறு விதங்களிலே கூட்டுவதற்கும் நிகராக சில அறிவிப்புகளை இந்த அரசு அவ்வப்பொழுது வெளியிடுகிறது. அதனுடைய மர்மம் என்ன என்று புரியவில்லை. கடந்த 10ஆம் தேதி அன்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை செயலர் திருமதி ரத்னா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தபா உணவகங்களிலும் வேறு உணவகங்களிலும் மது விற்பனை நடைபெறுவதாகவும், அது சட்டவிரோதம் என்றும் அறிவித்து அந்த கடைகள் அனுமதி பெற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு நேர் எதிரான ஆணையா. சட்டவிரோதமாக டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளைத் தவிர எங்கு விற்பனை நடைபெற்றாலும் அந்த விற்பனையை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது. அதை விடுத்து ஓட்டல்களில், சிறு சிறு உணவகங்களிலும் அனுமதி பெற்று மது விற்பனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது இப்பொழுது, ஏற்கனவே கடந்த 1 மாதத்திற்கு முன்பு 500 கடைகளை மூடிவிட்டு இப்பொழுது வீதி எங்கும் பெட்டி கடைகளிலும் மளிகை கடைகளிலும் சில்லறை விற்பனையை அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு தீய நோக்கமாகவே இதை கருத வேண்டியிருக்கிறது. எனவே அதுபோன்று எந்த விதமான செயலிலும் இந்த அரசு ஈடுபடக்கூடாது. இப்பொழுது இருக்கக்கூடிய 5362 கடைகளையும் மூட வேண்டுமே தவிர புதிதாக ஒரு எந்த ஒரு பகுதிக்கும் அல்லது எந்த ஒரு இடத்திலேயும் மது விற்பனை செய்வதற்கு அனுமதி அளிப்பதோ அல்லது அதை அனுமதிப்பதோ எந்த விதத்திலும் கூடாது என்பதை நாங்கள் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். சென்னையிலே இருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்பால் அதானுடைய காட்டுப்பள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் ஒரு தனியார் துறைமுகம் என்று அமைப்பதற்கு உண்டான பணி, அதாவது வந்து ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கூடிய சிறிய அளவிலான துறைமுகத்தை 6111 ஏக்கர் அளவில் விரிவுபடுத்துவதற்கு உண்டான கருத்து கேட்பு கூட்டத்தை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரே முன்முயற்சி எடுத்து நடத்துவதற்கு உண்டான வேலைகளை செய்து வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டால் ஏறக்குறைய 25-30 மீனவ கிராமங்கள் அடியோடு அழிக்கப்பட்டுவிடும், அவருடைய வாழ்வாதாரம் போகும்,
எனவே அது விரிவாகத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று திமுக மேடைதோறும் முழங்கியது. அவருடைய தலைவர்கள் பேசினார்கள். இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த துறைமுகத்தை விரிவுபடுத்துவதற்கு துரிதப்படுத்துவதே திமுகவாக இருக்கிறது. அது நீட் விவகாரமாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, அது இதுபோன்று வந்து அதே போல சாலைகளை சேலத்திலிருந்து சென்னை பசுமை சாலை விரிவாக்கமாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்பாக ஒன்று சொல்லுவதும் இப்படி தேர்தலுக்கு பிறகு நேரு மாற்றி பேசுவதும் திமுகவினுடைய வாடிக்கையாக இருக்கிறது. காட்டுப்பள்ளி துறைமுகத்தை விரிவுபடுத்துவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று சொன்னால், 2000 ஏக்கர் அளவிற்கு கடலுக்குள்ளேயே நிலத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு, நிர்பத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அவர்கள் வந்து சுற்றுப்புற சூழலை கெடுக்கவிருக்கிறார்கள். இது ஆபத்தானது. எனவே காட்டுப்பள்ளி விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் துணை நிற்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை என்ற மாணவர் வள்ளியூரில் கண்காடியா பள்ளியில் படித்து வருகிறார். அவர் மீது அதே பள்ளி அதே வகுப்பிலே பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளி மாணவருடைய வீடு புகுந்து தாக்கியதில் சின்னத்துறையும் அவருடைய சகோதரி சந்திர செல்வியும் பலத்த காயமுற்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை தடுக்க சென்ற அவருடைய தாத்தா அதே இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். 16 வயது நிரம்பிய 17 வயது இருக்கக்கூடிய மாணவர்கள் மிக கொடிய ஆயுதத்தை பயன்படுத்தி சக பள்ளி மாணவர்களை மாணவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் இதை வந்து எளிதாக பார்க்கக்கூடாது. இது ஏதோ ஒரு இடத்தில் நடந்துவிட்ட சம்பவமாக கருதினால் அது தவறு. தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் பல மாவட்டங்களில் பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களுக்கிடையே இதுபோன்ற பல முறை மோதல்கள் நடந்தப்படுதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை கடந்த 10 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறோம். 2011 முதல் 2016 வரையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தென் தமிழகத்திலே இதுபோன்று பல சம்பவங்கள் நிகழ்ந்த போது இந்த சாதிய மோதல்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களை சாதி ரீதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நெற்றியிலே பொட்டிட்டுக் கொள்வது, கையிலே கயிறு அணிவது, பட்டனிலே அடையாளப்படுத்திக் கொள்வது, வாட்சிலே அடையாளப்படுத்திக் கொள்வது, பேனர் கட்டுவது என்று, அதே போல அவர்களுக்கு பிடித்த சாதிய தலைவர்களுடைய பிறந்த நாளை பள்ளிகளிலே கல்லூரிகளிலே கொள்வது, இதை அடிப்படையாக வைத்து மோதல்கள் எல்லாம் நிகழ்கின்றன. எனவே இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று அன்றே நான் வந்து சட்டமன்றத்திலேயும் பேசியிருக்கிறோம். அதே போல பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கும் நேரடியாக மனு அளித்திருக்கிறோம். அது குறித்தும் தங்களிடத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் சமூக நீதியே இந்த அரசு பேசுகிறது. சமூக நீதி பேசுவதற்கா அல்லது அதை அமல்படுத்துவதற்கா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் அறிக்கை கொடுத்தோம், மற்றும் சில நண்பர்கள் எல்லாம் அறிக்கை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நேற்று காலையில ஒரு அமைச்சர் ஓடோடி சென்று 2 லட்சம் ரூபாய் 1,90,000 ரூபாய் பணத்தை அளித்திருக்கிறார்.
இது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொருளாதாரமான அந்த 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 மாணவரோ அல்லது பெற்றோர்களோ வறுமையிலே வாடிக்கொண்டு அவர்கள் பணத்துக்காக இயங்கக்கூடியவர்கள் அல்ல. இது பணம் கொடுத்து தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் அல்ல. உண்மையில் யதார்த்தமாக என்ன நடந்திருக்கிறதுன்னு சொன்னால், இந்த மாணவன் அந்த நான்கு நேரியிலே படிக்க முடியாமல் அது நல்ல பள்ளி என்று கருதாமல் அங்கிருந்து ஏறக்குறைய 20 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய வள்ளியூரில் கங்காடியா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அவர் வந்து படித்து வந்திருக்கிறார். அந்த மாணவர்களை இன்னொரு பிரிவு இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இவர் வந்து ஆதிராட சமூகர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர், இன்னொருவர் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர், அவர்கள் சக பள்ளி மாணவன் சக வகுப்பு மாணவரையே டீ வாங்கி வர வற்புறுத்துவது, அவர் பஸ்ஸுக்கு காசு பாக்கெட்டில் வந்தால் அதை பிடுங்கிக் கொள்வது, அவரை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தியிருக்கிறார். இனிமேலும் இந்த பள்ளியிலே படிக்க முடியாது என்றுதான் அவர் வந்து ஏறக்குறைய 10 நாள் விடுபடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த பள்ளி மாணவர் பள்ளிக்கு அழைக்கப்பட்டு காரணம் கேட்ட போது அவர் நடந்த சம்பவத்தை சொன்ன அந்த கூட்டத்திற்காக, தங்கள் மீது புகார் அளித்து விட்டான் அந்த சின்னத்துறை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த பள்ளியில் எந்த நேரத்திலும் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய அந்த 6 மாணவர்கள் அருவாள் எடுத்து கொண்டு போய் அந்த மாணவனை கொலை செய்ய திட்டமிட்டு அந்த மாணவன் புத்திசாலித்தனமாக போராடிய காரணத்தினால்தான் கைகளில் கால்களில் வெட்டுப்பட்டு தப்பித்துக் கொண்டிருக்கிறார். தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமெல்லாம் நாங்கள் பேசுகின்ற பொழுது அதை பலரும் சாதி ரீதியாகவே பார்த்தார். இது ஒரு மனோரீதியான ஒரு நோய். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருகிறது, அதாவது மனு கொடுத்தால் புகார் அளித்தாலே உடனடியாக தாக்குவது என்ற ஒரு தவறான நடைமுறை இருக்கிறது. இதை தமிழகத்தினுடைய காவல்துறை சரியான நேரங்களில் சரியான முறைகளில் அணுகியிருந்தால் இந்த பிரச்சனைகள் இப்படி வளர்ந்திருக்காது. இரண்டாவது, பள்ளிகளில் கல்லூரிகளில் குறிப்பாக பள்ளிகளில் மாணவர்களிடத்திலே இந்த அளவுக்கு சாதிய முதல், அதாவது ஒரு சண்டை வந்தால் வகுப்புக்குள்ளே கூட சண்டை வரும், வெளியிலே சண்டை வரும், ஆனால் ஆயுதங்களை எடுத்து தாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்து வருவது என்பது வெரி 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 ரேர். இதுபோன்ற சம்பவங்கள் இதுபோன்ற மனநிலைகள் உருவாவதற்கெல்லாம் வந்து முதல்ல வந்து ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் தான் இந்த சம்பவம் நடக்கிறத முழுக்க முழுக்க. இப்போ ஒரு இன்டர்நேஷனல் பேக்கலரேட் ஐபி படி சர்வதேச பள்ளிகளையோ சிபிஎஸ்இ பள்ளிகளோ இது போன்ற சம்பவங்கள் நடப்பதில்லை. அப்போ அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணத்தையும் ஆசிரியர்கள் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல. அப்போ ஆசிரியர் எங்கோ தவறு செய்யல, பல நேரங்களில் ஆசிரியர்களே அந்த மாணவர்களை சாதி ரீதியாக நடத்துவதும் துன்புறுத்துவதும் வகுப்புக்குள்ளேயே வந்து எஸ்சி மாணவர்கள்லாம் எழுந்திருங்கள் என்று அவர்களை சிறுமிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து தனித்து வந்து அவர்களை தனிமைப்படுத்துவதும் இது போன்று வந்து மனோரீதியாக ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள் தான் எல்லோருக்கும். சில பேருக்கு வந்து அட்வான்டேஜ், சில பேருக்கு சாதியை தூக்குறதும் சாதியை தாழ்த்துறதும் மனோரீதியான சிக்கல்களை உருவாக்கு. அடுத்து பள்ளிகள், அதாவது வந்து 1947 சுதந்திரம் பெற்ற பிறகே இந்திய நாட்டில் வந்து இந்திய அரசியல் சாசனம் 1950 வந்த பிறகே 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் இலவசமாக கல்வி கொடுக்கணும், கல்விங்கிறது பொதுவாயிடுச்சு, எல்லாருக்குமே கல்வி கொடுக்கணும் கட்டாயங்கிறது ஆயிடுச்சு. அதுவும் ரைட்டு இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்த பிறகு கட்டாயமாக வந்து கல்வி கொடுக்கணும், 8th ஸ்டாண்டர்ட் வரையிலும் கொடுக்கணும். அப்படி இருக்கிற போது சாதியோடு சாதி ரீதியான பள்ளிகள் எதற்கு, பள்ளி பேரில் சாதி ரீதியான பள்ளிகள் மத ரீதியான பள்ளிகள் இது எதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறது? இந்தியாவில் அதிகமாக வந்து சாதி ரீதியான பள்ளிகள் தமிழகத்தில் தான் இருக்கின்றன. ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த அரசு நீலிக்கடி நடிக்கும். ரூட் காஸ் என்ன, இந்த அரசு செய்யக்கூடிய தவறு என்ன, அல்லது கடந்த காலங்களில் என்ன தவறு நடந்துவிட்டுங்கிறது பிரச்சனை தீர்வு காணாமல் ஒரு கமிஷன் போடுறது, அந்த கமிஷன் அறிக்கை வாங்குறத பேசாமல் விட்டார். இவங்களே வந்து படம் எடுப்பாங்க, அந்தந்த படங்களில் வந்து தூண்டுதல் பண்ணுவாங்க, அதை டென்ஷன் பண்ணுவாங்க, கதை எழுதுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு போட்டு கடைசியில் வந்து ஒரு கமிஷன் போட்டால் எந்த விதத்தில் செய்ய முடியும்? அதனால் தமிழ்நாடு அரசு இது வந்து முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மணிப்பூரில் ஒரு கலவரம் நடந்தால் அந்த கலவரத்துக்கு அந்த மணிப்பூர் அரசு பொறுப்பேற்று அந்த மணிப்பூர் அரசையே வந்து கலைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இவர்கள் குரல் கொடுக்கிறார்களே, தமிழகத்தில்
கடந்த ஒரு வருடத்திற்குள்ளாக ஏறக்குறைய 15 சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கின்றன. 15 சம்பவங்கள் நாங்கள் சுட்டிக்காட்டுற போது பல பேர் வந்து அதை வந்து வேறு மாதிரி பார்த்தாங்க. போயிடுச்சு, அங்க போயிடுச்சா, போயிடுச்சா, இந்த பாயிண்ட் எல்லாம் இப்ப டைப் பண்ணி கொண்டு அது அங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஏறக்குரிய 15-20 சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க ஒரு வருஷத்துக்குள்ள. 2021 அது 2 வருஷத்துக்குள்ள, 2021 உங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த, இதே நாங்குநேரி பக்கத்தை சேர்ந்த முத்துமரகன் என்பவர் சிறைக்குள்ள வந்து பாளையங்கோட்டை சிறைக்குள் தாக்குதல் ஏற்பட்டு அது வந்து அந்த பாடியை வந்து 2 மாசம் வாங்காம போராடிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நடந்தது? இது போல வந்து பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு அங்க சீவலப்பேரிங்கிற பகுதியில் ஒரு வழக்கில் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி, ஒரு கொலை செய்யப்படுகிறார், சாட்சி கோர்ட்டில் சாட்சி ஏற்றிட்டாங்க, சாட்சி சொல்ல போறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த சாட்சியவே கொலை பண்றாங்க. முக்கூடல் பக்கத்தில் மகனை தேடி வராங்க, மகன் இல்லை அப்பாவை கொலை பண்றாங்க. ஒரு செங்கோட்டையில் யூனியன் சேர்மன், எக்ஸ் சேர்மனுடைய பையன் ஒரு குளிக்கிற இடத்துல சண்டை, அதுக்காக 2 பட்டப்பகல காலை 11 மணிக்கு வந்து 2 பேர் வந்து டூவெல் இருந்து கொள்றாங்க. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது? சட்ட ஒழுங்கு என்ன பாதுகாக்கிறாங்க? அதாவது அம்பாசமுத்திரம் வட்டம் பாப்பாக்குடி ஒன்றியத்தில் முக்கூடல் என்ற பகுதிக்கு அருகாமையில் உள்ள பள்ளக்கால் புதுக்குடி கிராமத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு, அருகாமையில் உள்ள அடைக்காணி கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவர்களில் மோதல் ஏற்பட்டு தலையில் அதாவது செல்லு சூரிய என்ற மாணவன் அங்க இருக்க கல் அடிச்சு இருக்கிறார். திசையன் விளைய பக்கத்துல வந்து முத்தையா என்பவர் வந்து அவர் ஆக்சுவலா அவர் ஒரு சமுதாயத்தினுடைய பெண்ணை காதலிக்கிறாரு. அவரை வந்து 2 பேர் வந்து அவங்களுடைய 2 பேர் கொலை பண்றாங்க. ஆனா அந்த கேச காவல்துறை திட்டமிட்டு மறைத்து அந்த சமுதாயத்துக்குள்ள நடந்ததாக வந்து கடந்த 15 நாளைக்கு முன்னால ஏமாத்துறாங்க. முக்கூடல்ல ஆறுங்கிற அவர் பையனை கொலை பண்ண வர்றாங்க. அவர் வந்து புகார் அடிச்சதுக்காக, தீண்டாமை புகார் அளித்ததுக்காக வந்து அவங்க அப்பா வந்து வந்து வீட்டில் வந்து பார்க்குற போது அந்த பையன் இல்லை, அப்பாவை கொலை பண்ணுறாங்க. சிதம்பரத்தை மாதவர் அப்படிங்கிறவர் சீவலப்பேரியில் சாட்சி சொல்ல போனதுக்காக கொலை செய்யப்படுகிறார். பால்கட்டளை பகுதியில் வந்து பேச்சி ராசா அப்படிங்கிறவர் வந்து அதே மாதிரி சாட்சி சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறக்காக கொலை பண்ணுறாங்க. நடுக்கல்லூரில் நம்பிராஜன்கிறவர் வந்து படுகொலை பண்ணுறாங்க. வீரவனூரில் அருணாச்சலகுமார்ங்கிற படுகொலை பண்ணுறாங்க. தென்காசியில் செங்கோட்டையில் அவருடைய ஒரு எக்ஸ் சேர்மனுடைய பையனை கொண்டாங்க. புளியங்குடியில் தங்கசாமி அப்படிங்கிறது, கடையில் ஆவடிக்காலில் சாமிங்கிறவரு. இது போல வந்து தொடர்ந்து இந்த ஒரு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏறக்குறைய 2 மாவட்டம், திருநெல்வேலி அதாவது திருநெல்வேலி தென்காசி இந்த 2 மாவட்டத்திலையும் மட்டுமே இத்தனை சம்பவம் நடக்குது. ஏன் அது நடக்குது? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க எப்படி சட்ட ஒழுங்கு பேசுறது? இதுக்கு இது வந்து இந்த அரசு ஏன் பொறுப்பெடுத்து அத்தனையும் மறைக்கிறீங்க? நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கேஸை மறக்கடிக்கிறதுக்கா, அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கா? பிரச்சனை அதுவா? அந்த பள்ளி மாணவன் வந்து இன்னைக்கு அந்த பள்ளியிலிருந்து மாத்தினா அது கூட பிரச்சனை தீர்ந்து போகுமா? அப்ப அந்த பள்ளிக்கு அந்த குழந்தை அந்த இங்க போனா நம்மளுக்கு வந்து சாதிய ரீதியாக துன்புறுத்தல் இருக்கும், நம்மளால படிக்க முடியாதுங்கிறது, அந்த பள்ளிக்கு போக மாட்டாங்கல்ல? தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், நாங்கள் விருதுநகர் பல மாவட்டங்களில் பல இடங்களில் பள்ளிகளே சாதி ரீதியாக செயற்கையாக பிரிக்கப்படுகிறது. அதையெல்லாம் நான் இப்போ சொல்ல நிறைய இருக்கு. இதெல்லாம் தெரியும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தெரியும், அரசுக்கு தெரியும். ஒரே ஊருக்குள்ள அந்த பள்ளிக்குள்ளே படிக்க முடியாமல் போகிறாங்க. இதெல்லாம் வந்து பள்ளி மாணவர்களால் மட்டுமே ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடாது. இதுக்கு அரசியல்வாதிகளும் இருப்பார்.
அந்த பள்ளிகளில் தேவையில்லாமல் சாதி தலைவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு எதுக்கு அனுமதிக்கிறாங்க, பிறந்தநாளுக்கு எதுக்கு அனுமதிக்கிறாங்க, எல்லா போட்டோவும் எதுக்கு அனுமதிக்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு அது அனுமதிக்கிறீங்க? வெறும் போலியை நீங்கள் வந்து சமூக நீதி பேசினா போதுமா, ஜாதி ஒழிஞ்சு பேசினா போதுமா? அதுக்குண்டான ஒரு ஸ்டெப் நடைமுறையில் எடுக்க வேண்டாமா? நடை சாதியை ஒழிப்பதற்கு, சாதி வேறுபாடுகளை களைவதற்கு, சாதி ரீதியான கொலைகள் தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எது எடுக்காம வெறுமனே நீலுக்கடி வெடித்து என்ன பயன்? அதுதான் நான் வந்து இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். அதனால இந்த நான்கு நேரி பிரச்சனை அப்படிங்கிறது, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது டிப் ஆஃப் அன் ஐஸ்பெர்க், இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அடையாளம். அதனால அது கீழே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து நிரந்தரமாக தீர்க்கணும்னா ஆக்கப்பூர்வம் முதல்ல திமுக மன அதாவது மனச்சாட்சியோட சாதியை ஒழிக்கிறதுக்கு, சாதிய வேறுபாடுகளுக்கு ஒழிக்கிறதுக்கு பாடுபடுமே தவிர, 2024 நாடாளுமன்ற தேர்தலை மனசிலே வைத்து தமிழகத்தில் இன்னைக்கு வந்து திமுகவுடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டே வருது, 2024 வெற்றி பெற முடியாது. எனவே தமிழகத்தில் வந்து பல்வேறு சமுதாயங்களுக்கிடையே சாதிய மோதல்கள் உருவானால்தான் அதிலே குளிர்காய முடியும், அதிலே வாக்குகள் வாங்க முடியும் என்று கணக்கிட்டு இந்த அரசு செயல்படுகிறதோ என்று பல்வேறு தகவல்கள் எங்களுக்கு வருகின்றன. ஒரு அஜெண்டாவோடு இந்த அரசு செயல்படுவதாகவே தெரிகிறது. இதெல்லாமே ஒரு தூண்டுதலோடு செயல்படுவதாக பார்க்குறோம், தன்னெழுச்சியாக நடைபெறல. ஸோ திமுகவுக்கே ஒரு தேர்தல் அஜெண்டாவோடு தான் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து வளர விடுறாங்க அல்லது வந்து தூவ விடுகிறார்கள் என்றே கருத வேண்டியிருக்கு. இல்ல இல்ல, ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. அதை வந்து காவல்துறையை வைத்து, பள்ளி நிர்வாகத்தை வைத்து அதை வந்து இந்த அரசு தீர்க்கணும். அது தீர்க்கிறது இல்லை. இப்போ வந்து பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள்ளே சாதி ரீதியாக படுகொலை செய்யப்பட்டார் நம்ம பெற்றோர்கள் 2 மாதம் பாடி வச்சு பண்ணும்போது என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த அரசு? சீவலப்பேரி நெல்லையிலிருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 7 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். அந்த 10 கிலோமீட்டர்ல சாட்சி சொன்ன போன ஒருத்தர் வந்து வெட்டினாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, 3 கிலோமீட்டர் அவர் வந்து மகனை தேடி வர்றாங்க, அப்பா கொலை பண்றாங்க, இந்த இந்த துணிவு இதெல்லாம் ஏன் வருது? அப்ப காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்ல, நான் தான் சொன்னேன், இதெல்லாம் இந்த துணிவுகளும் இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டேன். ஏன் 2 மாவட்டத்துக்குள்ள நிக்குது இதெல்லாம்? இதெல்லாம் அந்த இதுக்குள்ள ஏன் நிக்குது? பல இடங்கள் இது அப்படியே மெல்ல மெல்ல இது வந்து பரவுமா இல்லையா? விட்டா பரவும் இல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு படத்தை எடுத்து விட்டாங்க, உதயநிதி நடிச்சு கடந்த 1 மாசம் ஒரு படம் வந்தது. இந்த நேரத்தில் அந்த படத்தினுடைய அவசியம் என்ன? நீங்க அவங்க படம் எடுத்து விட்டாங்க இல்ல, அப்புறம் எப்படி பகத் பாசில கொண்டாடினாங்க? இல்ல இல்ல, பகத் பாசில கொண்டாட வேண்டிய அதுக்கு களம் அமைச்சு கொடுத்தது யாரு? நாங்க இல்ல, நான் அவர் தான் எங்களோட ஹீரோன்னு சொல்லிக்கிறதுக்கு களம் அமைச்சு கொடுத்தது யாரு? எஸ் இதுக்கெல்லாம் களம் அமைச்சு கொடுத்தது யாரு? அது என்ன வசனம் வருது? அதாவது எங்க தாத்தன், எங்க அப்பன், நான், என் பிள்ளையெல்லாம் வந்து இவங்களை வந்து நிக்க வச்சுதான் பார்ப்போம், இது எங்களுடைய பண்பாடு, இதுதான் வசனமா? இதுதான் திமுக 50 ஆண்டுகார பெரும் பேசக்கூடிய திமுகவனுடைய கொள்கையா? நாங்க வெறும் பார்மாலிட்டிக்கு வேண்டிய அவங்க வந்து சட்டம் வந்து உட்கார வச்சு போனா உண்மையில் நிக்க வச்சு சொல்ற வசனம் என்னது? நாங்கள் வேறு நிலை இருந்தால் திமுக அடியோடு அழிச்சிருப்போம். என்ன வசனத்தை நீங்க அனுமதிக்கிறீங்க? எப்படி வந்து இந்த இந்த வசனத்துலாம் வந்து தணிக்கைத்துறை அனுமதிச்சது? முதல்ல இந்த படத்தை தடை பண்ணணும், இந்த படத்தை எடுத்து அதில் நடிச்சு உதயநிதியை வந்து மேல வழக்கு பதிவு செய்யும். சமூகத்தில் இன்னைக்கு நடக்கிறதுக்கெல்லாம் காரணமே வந்து இது வந்து இதுதான் அஜெண்டான்னு நான் பார்க்கறேன். இதுல விளையாட்டாது. நான் வந்து என்னை விட உயர்ந்தவங்கிட்ட தோக்க அதாவது வசனம் பாருங்க, உயர்ந்தவங்கிட்ட தோத்தாலும் சரி, சம்மா இருக்கவங்க தோத்தாலும் சரி, கீழே இருக்கிறவங்க தோத்தாலும், இதெல்லாம் என்ன வசனங்க?
இங்க பாருங்க, நீங்க மதுபானத்துல இது உடல்நலத்துக்கும் குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் கேடு எழுதி வச்சுட்டு மதுபானத்தை கொடுத்தா எதை படிப்பா? மது படிப்பானா? அதை படிப்பானா? இதுதான் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். நீங்க தேவையான நேரத்துல பண்ணாம இன்னைக்கு சமுதாயத்தில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க எல்லாத்தையும் தூண்டி விடுறீங்களா? நீங்க சும்மா இருந்த தேவர், சும்மா இருந்த கவுண்டர், சும்மா இருந்த முதலியார், சும்மா இருந்த பிராமணன், எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து இப்படிதான் பண்ணுவோம்னு போட்டா நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாரும் வந்து மீம்ஸ் போடுறான், அறுபாடு எடுத்து வெட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து நாலு பேர் இளைஞர்களை கீழே இருக்கிற இளைஞர்களை பாதிக்காதா? மனசு பாதிக்காதா? அதுக்கே நீ கதை அமைச்சு கொடுத்த, அதுக்கு என்ன பதில்? நீங்க என்ன பதில் போட்டீங்க? ஒரு மீம்ஸ் இல்லை. இந்த படம் எடுத்ததுடைய நோக்கமே திமுக அந்த ரெட் ஜெயின்ட் மூவ்மெண்ட்க்கு தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கணுங்கிற நோக்கமாக்குற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளே எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல நோக்கமே கிடையாது, இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தீய நோக்கம் இருக்கிறது. இது 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 வந்து இதனுடைய அதாவது ஒன்றை வந்து இலை போல் ஒன்றை காமிப்பதற்கும் ஒன்றை வந்து ஒரு கயிறு போல காமிப்பதற்கும் வடம் போல காமிக்க நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது சாதிய முரண்பாடுகளை, சாதிய வன்மங்களை மில் அதாவது ஒரு மில்லு இலையா காமிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுல காமிச்ச முதல் வந்து ரொம்ப தப்பான அதை இன்னும் சொல்றேன். அந்த இருங்க சரி, எந்த இடத்துல எந்த இடத்துல குளத்துல குளிச்சோடனே வந்து நாலு பேர் கல்லால் அடிச்சு கொள்றதுல எவ்வளவு பெரிய கொடூரமா இருந்து இல்ல இல்ல நீங்க வந்து சில விஷயங்களை காட்டுறாரு. சில நாயை கொள்றது, பன்றி கொள்றது, நாயை கொள்றது, ஸ்ட்ரீட் தெருநாயா இருந்தாலும் கூட கொல்லக்கூடாதுங்கிறது அஃபன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எப்படி சுடுவாங்க அவங்க? இல்ல 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 அதாவது மிருக வதைங்கிறது ஒண்ணு உண்டு இல்ல, இதெல்லாம் கூடாதுங்கிறது இல்ல, மிகைப்படுத்த கூடாது இல்ல. காமி சில விஷயங்களை காமிக்க கூடாது, சில விஷயங்கள் காமிக்க கூடாது, படத்தில் காமிக்க கூடாது. யதார்த்தத்தில் இருந்தால் அதுக்கு சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க இந்தியன் ஐபிசி இருக்குது. நீங்க நடவடிக்கை எடுக்கணும் தவிர அதை வந்து நீங்க காமிக்க கூடாது, காமிச்சால் மீண்டும் அது மேக்னிஃபை ஆகும். சார் வந்து படத்துல காமிக்கிறாங்க, கோயில்ல போய் வந்து ஆபாச டண்டரமான போலீஸ் போய் தடுக்கிறாங்க. சில விஷயங்களை நாட்டில் வந்து சாதிய பிரச்சனைகள் உண்டு, சாதிய மோதல்கள் உண்டு, வெறுப்புகள் உண்டு, ஆனால் அவைகளை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடாது, தூவமிடக்கூடாது, எண்ணெய் ஓட்டக்கூடாது, அதை வந்து மினிமைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பக்கிரமா காமிக்கூடாது. அப்படி இல்ல இல்ல அதாவது நீங்க வந்து அதை வந்து அப்படி சொல்றீங்க, ஆனா யதார்த்தத்தில் வந்து இந்த படத்தை இது வந்து பாசிட்டிவா பண்றத விட நெகட்டிவா தான் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுடைய சாதிய எண்ணங்கள் உண்டு, சாதிய முரண்பாடுகள் உண்டு இல்லைன்னு சொல்ல, அதை மெல்ல 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 குறைச்சிட்டு வரணும். இல்லை இவங்களை வந்து மேலே கூட்டணும், இவங்களை வந்து ரைஸ் இவங்க ஒன்று கீழே பண்ணணும், ஒன்று மேலே ரைஸ் பண்ணணும், ரெண்டு ஈக்குவல் பண்ணணும். இல்லை அச்சா அந்த வசனம் எதுக்கு இடம்பெற்றது? அப்படி எங்கே இருக்குது? அவங்க இன்னைக்கு அது கருத்து சொல்கிறாங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை 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 சமூக நீதி பேசக்கூடிய திமுக மட்டும்தான் செய்த, வேறு யாராலும் செய்ய முடியாது. அவங்க வந்து வச்சிருக்கிறது வந்து பெரியது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதிய பிரச்சனைகளுக்கு காரணமே திமுகவை தவிர வேற யாருமே கிடையாது. அவங்க அப்பா காலத்திலிருந்து தமிழர்களை வந்து பிளவுபடுத்திருந்து சுக்குநூறாக்கந்து ஒரு தலை ஒரு சாதியை தூக்கி கதைவசம் எழுந்து எல்லாமே குற்றம் புரிந்ததுலாம் அவங்க தான், வேற யாரும் பண்ணல. நம்ம ஜெயலலிதா பண்ணல, எம்ஜிஆர் பண்ணல, எம்ஜிஆர் 10 வருஷம் ஆட்சி இருந்தார்,
எந்த சாதியை அவர் தூக்கி பேசல, குறைச்சு பேசல, ஜெயலலிதா தூக்கி பேசல, குறைச்சு பேசல. ஆனா கதவசன் இருந்து எல்லாமே இவர் மட்டும்தான். இவர் வந்து எந்த படத்திலே பேசுறாரு பாருங்க. நிறைய இருக்கு கட்சியவே வந்து திராவிட இயக்கம் சாதி எழுந்து வந்த இடத்தை இல்ல இருங்க ஒரு நிமிஷம் ஒரு 1971 வரையிலும் சாதியே இல்லாமல் ஒரு உருவாகி வந்த ஒரு கட்சியை மாவட்ட ரீதியாக வந்து சாதி மாவட்ட செயலர்களை சாதி ரீதியாக இப்போ அங்கே இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு சாதி கொடுத்து வளர்த்தது, சட்டமன்ற தொகுதிகளில் வந்து சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தது, அதுக்கு பிறகு சாதியை நிலைப்படுத்துனது எல்லாமே யாருக்கு பொருந்தும்னா திமுக மட்டும்தான் பொருந்தும். திமுக என்ற கட்சி மட்டும் தமிழகத்தில் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு சாதி என்று யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. சாதி என்பது வந்து குலங்களாக, சாதி என்பது குலங்களாக இருக்கிறது வேறங்க. உலகம் முழுவதும் குலங்கள் உண்டு, ஆனால் ஒன்றொன்று வெட்டி கொள்வது கிடையாது, ஒன்றொன்று கூர்மை கிடையாது. இவங்க தான் சமுதாயத்தை வந்து கூரா பிரிச்சவங்க. இவங்க நீ ஒருத்த வீரம், ஒருத்த வீரம் இல்லாதங்கிற மாதிரி சாதி கட்சிங்க. திமுகங்க சாதி கட்சிகள் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவங்க வந்து இந்த கொடுமைகளுக்கு எதிராக நின்னாங்க தவிர சாதி கட்சி இல்ல. ஒரு ஒரு கொடுமை நடக்கிறது வந்து இப்ப வந்து ஒரு கொடுமை நடக்குதுன்னா அந்த கொடுமைக்கு எதிராக நடக்கிறதுல சாதி கட்சியில ஆச்சுங்க. அது சாதியும் இல்லை, அது சாதியத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து நீங்க முத்திரம் கொடுத்தாதீங்க. அவங்க இல்ல, அவங்களுடைய நோக்கம் அது இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு கொடுமை நடக்குது, ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. இப்ப நாங்க பிரச்சனை நடக்குதுன்னா அது சுட்டி காட்டினா சாதின்னு சொல்லுவீங்களா நீங்க? அது யார் தூவ மட்டும் வருது? ஆட்சி வச்சுட்டு யார் வந்து அதை கட்டுப்படுத்தாமக்குறாங்க? இல்ல இல்ல, அவங்க பள்ளிக்கூடத்துல அனுமதி சொன்னாங்க. அவங்க பள்ளி இல்ல இல்ல, இங்க பாருங்க, ஒரு கட்சிக்கு அடையாளம் இருக்கிற போது எல்லாரும் அவங்க வச்சுக்கிறாங்க. இதை பள்ளிகளில் அனுமதிச்சாரு, ஏன் பள்ளியில அனுமதிக்கிறீங்க? தடுக்கணும் இல்லைங்க. நாங்க எத்தனை வருஷம், 10 வருஷம் சொல்றாங்க, தடுக்கணும் இல்லைங்க. நீங்க தடுக்கல. ஒரு நோய்க்கு எதிர்ப்பு மருந்தையும் நோயின்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க பிரஷர் வந்ததுன்னா பிரஷருக்கு எதிராக ஒரு மருந்து கொடுத்தனா அதையும் நோயின்னு சொல்லுவீங்க. சர்க்கரை இருந்தால் சர்க்கரைக்கு எதிராக நோய். இப்போ சாதிய பிரச்சனையில் ஒரு பாதிக்கப்படுதுன்னா அது சாதிய பிரச்சனை ரீதியாக ஒடுக்குமே நடக்குதுன்னு சொன்னால் அதே அதான் நீங்கள் ஊடகங்கள் தப்பு பண்ணுறீங்க. எல்லாத்து அரசியல்வாதிகள் வந்து இவர்களை ஏதாவது வந்து இந்த அரசியல்வாதி தமிழகத்தில் ஆட்சி இருந்த இந்த அரசியல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க அதை பொறுப்பேற்றுக்கணும். வேறு யாருமே காரணம் கிடையாதுங்க. இவங்க இவங்க காலத்தில் தாங்க எல்லா விதமான தவறு நடந்திருக்குது, எத்தனையும் நடந்திருக்குது எல்லாமே. இல்ல அதையெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு இதுக்கு வந்து குறிப்பிட்ட அமைப்பு செயல்பட்டதா இல்லையாங்கிறது வந்து அது முறையா காவல்துறையை கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் எந்த இடத்துலையும் சாதிய தூக்கலும் இருக்கக்கூடாது, சாதிய தாழ்த்தல் இருக்கக்கூடாது. இந்த சாதிய தூக்கல் சாதிய தாழ்த்தல்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான், அதுதான் வந்து முதல் காரணம். பள்ளிகளில ஆசிரியர்கள் என்ன தவறு செய்கிறார் அதை வந்து நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். பல ஆசிரியர்கள் அவர்களே வந்து தாங்கள் சேர்ந்த சமூகம் என்று சொன்னால் ஒன்றாக நடக்கிறது, வேறு சமூகம்னா வேறா நடக்கிறது, அவர்களை சிறுமைப்படுத்துவது, இவைகள் எல்லாம் தான் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு சைக்காலஜிக்கலாகவே இம்பேக்ட் கிரியேட் பண்ணுதுங்க. அதனால முதல்ல பள்ளிகள் கல்லூரிகள் அல்லது காலைகள் வந்து சாதிய பெயரில் அது வந்து எய்டட், முக்கியமாக வந்து எய்டட் அரசாங்கமே வந்து பணத்தை கொடுத்து சாதியை வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து பள்ளியை நடத்துறீங்க. இதையெல்லாம் வந்து நீங்கள் ரூட் அவுட் பண்ணணும். வெறும் கமிஷன் இப்போ சந்திர கமிஷன் போட்டால் பத்தாது, ஒரு நபர் கமிஷன் பத்தாது. இது வந்து கல்வியாளர்கள் அதில் கண்டிப்பாக இருக்கணும், நீதிபதி மட்டும் கல்வியாளர்கள் கண்டிப்பாக இருக்கணும், எல்லா தரப்பும் இருக்கணுங்க. இது ஆழமாக பண்ணணும். முதல்ல அரசியல் ரீதியாக இது அணுகிறது தான் இதுக்கு பிரச்சனை தவிர, காவல்துறையும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சரியாக இருந்தால் ஒரு பள்ளியில் ஒரு கல்லூரியும் கூட இது மாதிரி சம்பவங்கள் விடாது. ஆனால் பள்ளிகளில் இதை வளர விட்டு விடுகிறார். நமக்கு என்ன வம்புனு பேசாம விட்டுறாங்க. அதாவது நான் என்னுடைய அடிப்படையில் வந்து ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் தொடர்ந்து சொல்றது, இந்த மாதிரி சாதி அல்லது கட்சி அல்லது மதத்தை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த விதமான குறியீடுகளும் வந்தாலும் இது உடனடியாக வந்து கம்ப்ளீட்டாக தடுக்கணும். நம்பர் ஒன்.
ரெண்டாவது எல்லா பள்ளிகளுடைய பெயர், கல்லூரிகளுடைய பெயர் சாதி ரீதியாக மத ரீதியாக இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். அடுத்தது வந்து திரைப்படங்கள்ல சாதியை உயர்த்துதல் தாழ்த்துதல் வந்து சாதி அடையாளங்கள் வந்து இருக்கக்கூடாது. எந்த சாதியும் பேர் பண்ணியோ அல்லது இந்த சாதியை குறிப்பிடக்கூடிய வகையிலோ எதுவும் இருக்கக்கூடாது. அது வந்து திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, குறும்புகளாக சரி, எது இருந்தாலும் சரிங்க. அடுத்து வந்து பள்ளிகளில் கல்வி அனைவருக்கும் பொதுவானது. பள்ளியில் சாதி மத அடையாள குறிப்பீடுகள் பள்ளிகளில் எதுவும் இருக்கக்கூடாது. பள்ளியில் காந்தியார் படத்தை தவிர பாக்கி யாருடைய படம், பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் அல்லது பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் உட்பட எந்த படம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சிங்கிள் படம் மட்டும்தான் எல்லா பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகளையும், அதுவும் குறிப்பாக தலைமை ஆசிரியர் அதாவது பிரின்சிபலுடைய ரூம் இருக்கணும். வேறு யாருடைய படம் இருக்கக்கூடாது. காந்தியினுடைய படம் தவிர எந்த படம் இருக்கக்கூடாது. எங்களுடைய ஆலோசனைங்க அது. அடுத்து வந்து பள்ளி பாடங்கள் பாடத்திட்டத்தில் அரிஜனங்கள் என்றோ, ஆதிராவிடர்கள் என்றோ, தாழ்த்தப்பட்டவர் என்றோ, பிற்படுத்தப்பட்டவர் என்றோ எந்த இடத்திலும் பாடத்திட்டங்களில் இடம்பெறக்கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் வருது. அது தேவையே இல்லை. அதில் பள்ளியில் வந்து சயின்ஸ் பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் சொல்லி கொடுக்கறதுக்கு அது தேவையில்லை. அது வலிந்து திணிக்கப்படுகிறது. அது அவசியமே இல்லை. வந்தால் அந்த பாடத்திட்டமே அவசியமே இல்லை. திருக்குறளில் எந்த இடத்துல சாதி சொல்லியிருக்குது? கம்பராமணத்தில் எங்கே சாதி வருது? சிலப்பதிகாரத்தில் எங்கே சாதி குறிப்பிடுக்கிறது? ஸோ அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற போது சாதி அவசியம் இல்லை. ஆங்கிலம் நீங்கள் சொல்கிறது மாதிரி சிபிஎஸ்சி இந்த மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழே இயங்கக்கூடிய கல்லூரி கல்வி நிறுவனங்களில் வந்து அரிஜனங்கள் தாழ்வுபட்டவர் அப்புறம் வந்து சனாதனத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அதையும் நீங்கள் இங்கே பாருங்க. நான் வந்து எனக்கு வந்து சிபிஎஸ்சியோ அது அது அதில் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல வந்தாலும் அது அப்போஸ் தவிர இதில் வந்திருக்கு, அதில் வந்திருக்கு. எந்த இடத்துல வந்தாலும் அது நீக்கப்படுது. இப்போ வந்து சிபிஎஸ்சி பாடத்தில் தென் மாவட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வந்து மாறு போடுறாங்கன்னு வந்தது, எல்லாரும் சேர்ந்து அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, அதுக்கு ரிமூவ் பண்ணப்பட்டது. ஏன் அது தமிழ்நாடு பாடத்தில் வந்து அது இருக்குது? ஸோ தமிழ்நாடு பாடத்தில் வரக்கூடாதுங்கிறது. அடுத்து வந்து பள்ளி வகுப்புகளில் ஆசிரியர்கள் வேண்டுமென்றே நீ எஸ்சியெல்லாம் எந்திரி, பிசியெல்லாம் எந்திரி, குறிப்பாக வந்து எஸ்சிகள் மட்டுமே அவங்கள வேணும்னே பண்ணுறது. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு வந்து நூல் நோக்கத்தோடு சில ஆசிரியர்கள் நடக்கிறாங்க. அதெல்லாம் வந்து யாராக நடந்தால் அந்த ஆசிரியர்களை வந்து பள்ளி விட்டே நீக்கணுங்க. அடுத்து பள்ளிகளில் மாணவர்கள் கையில் சாதி அடையாளங்களை படுத்த வகையில் கயிறு, டாலர், பேனா, நெற்றியில் பொட்டு, சட்டையில் எம்ப்ராய்டிங் மற்றும் மாணவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள். மாணவர்களை வந்து அந்த பிறந்தநாள் கொண்டாடுறது, அவங்க ஜாதி தலைவர் கொண்டாடுறது அது கூடாதுங்க. அடுத்து வந்து இப்போது இவங்க வந்து 17 வயசு, இவங்க சிறார் அடிச்சுக்கிறாங்க. இது வந்து 17 வயசுங்கிற போது பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கெல்லாம் வெளியிலாங்க. அதனால் வந்து 14 வயசுலேருந்தே இந்த மாதிரி குற்றங்கள் ஈடுபடுது, பாலியல் குற்றம் ஈடுபட்டாலும் சரி, அது ஏற்கனவே வந்து போக்சோ சட்டம் மாற்றிக்கிறாங்க, அதையும் கிரிமினலுக்கு மாற்றி இது அடர்ந்து தண்டிக்கிற மாதிரி தண்டிக்கணுங்க. வன்கொடுமை சட்டமே தேவையில்லை. இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ளேயே நான் வரல. சாதாரண சட்டம் இருக்கக்கூடிய இந்தியன் ஐபிசி கோடு பயன்படுத்தினாலே போதும், அதை மட்டும் பயன்படுத்தணும். வன்கொடுமை தடுப்பு சட்டங்கிறது அவசியமே இல்லை. அதே வந்து அவசியம் இல்லைங்கிறது தான் எங்களுடைய பார்வை. அடுத்ததுங்க, அடுத்து வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய அவர்களுடைய சொத்தை வந்து பறிமுதல் பண்ணும். இந்த பள்ளி மாணவர்களுக்கு சொத்தை பறிமுதல் பண்ணி அவங்க இந்த இந்த மாதிரி இழப்பீடு பண்ணணும். அடுத்து வந்து பள்ளி கல்லூரிகள் வந்து சாதி ரீதியாக வந்து அது கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி. அடுத்து சாதி விருப்பத்தோடு செயல்படக்கூடிய ஆசிரியர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும். எல்லா ஸ்கூல்லையும் கிளாஸ் ரூம்ஸு, அதே போல் வெளியே வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து சிசிடிவி பொருத்தி பள்ளி வகுப்பு எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த 6 மாணவர்களும் குறிப்பாக வந்து அந்த பள்ளியில் பெரும்பாலான ஆசிரியர்கள் அது ஹையர் ஸ்டாண்டர்ட் +1 +2 பெரும்பாலான ஆசிரியர்கள் பெண்கள். இந்த பையங்க வந்து தொடர்ந்து வந்து தகராறு பண்ணிக்கிறாங்க. அவங்க கிளாஸ்க்குள்ளேயே உட்கார்ல கிளாஸ்ல வெளியதான் போக சொல்லியிருக்காங்க. வர பெண் ஆசிரியர்களால் இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்குது. ஸோ இதெல்லாம் பல பிரச்சனைகள் வந்து இருக்குது.
இதான் அந்த அந்த ஆறு பேரும் ஏற்கனவே அடங்காதவர்களாகவும் கட்டுப்படாதவர்களாக இருந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெற்றோர்களை வர வச்சு இது மாதிரி வந்து உங்களுடைய பையன் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீவிரமாக நடவடிக்கை எடுத்தாங்க. அது வந்து கல்வித்துறை வெறுமனே வந்து ஒப்புக்காக எந்த நடவடிக்கை எடுத்து பிரயோஜனம் கிடையாது. கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு முறை கவுன்சிலிங் பண்ணணும், ரெண்டு முறை கவுன்சிலிங் பண்ணணும், எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங் பண்ணியும் பெற்றோர்களே வர வச்சு கவுன்சிலிங் பண்ணி அதுக்கு மேலே அப்படின்னா அதுக்கு பிறகு அவர்களை பள்ளியில் வச்சுருக்கிறது எந்த பிரயோஜனமே கிடையாது. வெளியே போய் தவறு பண்ண வெளியே போய் தவறு பண்ணிட்டு பார்க்கலாம். ஆனால் பள்ளி ஒரு மாணவனை நினைக்கிறேன்னு வச்சு பாருங்க, இந்த பையன் லைஃப் லாங் அவனுக்கு வந்து மனசுக்குள்ள பாதிப்பு இருக்கும், அவன் தங்கச்சி பாதிப்பு இருக்கும். அதுபோக வந்து அந்த இன்னொருத்தர் இறந்துருக்கிறார், அது திருநாட்டு போடவே இல்லை, அது ஒரு இந்த வழக்கில் அந்த வெறும் திருநாட்டு அட்டம் மட்டும் போடுறாங்க, இறந்துருக்கிறாரு. ஏன் திருநாட்டு படம் வச்சுக்கிறாங்க? 302 போட்டிருக்கணும் இல்லை, அப்போ குற்றவாளிகள் தப்பிக்க விடுறீங்கல்ல. இதுதான் அரசியல் சூழ்நிலை, அந்த திருநாட்டுக்கு போடுங்க. அப்புறம் இறந்து போயிட்டார்ல ஒருத்தர், தள்ளிவிட்டு தான் இறந்து தடுப்பு வந்து இறந்துக்கிறார், அப்போ ஏன் திருநாட்டுக்கு போடல? அப்போ இதுதான் தவறு, அரசு தவறு பண்ணுறீங்க. இதுதான் அமைச்சர்கள் நீங்கள் வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு தவறு பண்ணுறது, இதுதான் தவறு பண்ணுறீங்க. திருநாட்டு போட்டா பயம் இருக்குமில்ல, கொலை முயற்சி வழக்குங்க. திருநாட்டு ஒண்ணும் போடல, திருநாட்டு நான் அந்த தெரிஞ்ச உடனே நாங்களுடைய பொறுப்பாளர்கள் கம்ப்ளீட்டா போய் பார்த்து எல்லா தகவலையும் அந்த பையன்கிட்ட தான் பேசினேன், அந்த பொண்ணுகிட்ட பேசினேன், அவன் அம்மா கிட்ட பேசினேன், அப்பா கிட்ட பேசினேன். ஆமாங்க, மதுவில் இருந்தா போவாங்க, கள்ள மது சாப்பிட்டு அவங்க கொடுத்த மதுவில் இருந்தனா போவாங்க. இது மாதிரி மனித உயிர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இது மாதிரி இருந்தா போக மாட்டாங்க. சமூக நீதி அடிப்படையில் இதுதான் திராவிட மாடலுடைய அளவுகோலுங்க. அந்த கமிட்டியை வந்து விரிவுபடுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம். அவர் நான் உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன், இது போகும், கொடுக்கவும் செய்வேன். குறிப்பாக வந்து உள்ள கோயில்களுக்கு செல்ல முடியல, பொது இடங்களை வந்து பயன்படுத்த முடியல, தண்ணீர் தொட்டியை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சார் வந்து நாங்க சொல்ற போது நீங்க வேற முத்திர குத்துறீங்க. நாங்க சொல் நீங்க சொன்ன பிறகு நாங்க சொன்னா கரெக்டா இருக்குது. நாங்க சொல்ற போது எங்க மீது வேற முத்திர குத்துறீங்க. அதனாலேயே இந்த சமூகத்துல வந்து பல பிரச்சனைகள் வந்து நீங்க உங்க மூலம் வருட்டு விட்டுருக்குறோம். இப்பதான் வருது, வருட்டு சந்தோஷம். இதெல்லாம் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்க்கக்கூடிய பிரச்சனை வந்து இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்தெல்லாம் போறதில்ல. எந்த விதமான, அதாவது சமூகத்தில் ஏற்படக்கூடிய அது யாருக்கு ஏற்பட்டாலும், நான் சொன்னதுல பல பிரச்சனை வெறும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. அச்சா யாதவ் இருக்கிறாங்க, நாடா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நான் சொன்னதுல எல்லாமே சொல்றேன். அந்த சாட்சி சொல்ல போனவர் வந்து யாதவ் கம்யூனிட்டி, இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்க நாடார் கம்யூனிட்டி. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக மட்டும் சொல்ல, எல்லா கம்யூனிட்டிக்காக தான் சொல்லுகிறேன். தென்பது அதான் சொல்கிறேங்க, ஏற்கனவே தென் தமிழகத்தில் பல வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு சட்டம் இருந்ததுங்க, 3 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அவங்க வந்து பதவியில் கூட காவல்துறை அதிகாரிகளாக கூட, 1 தேவர், 2 நாடார், 3 தேவேந்திரோட சமுதாயம், வேறு சமுதாயத்தை சார்ந்தவர் தான் காவல்துறை அதிகாரிகளாக இருக்க வேண்டுங்கிறது ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது. அதை வந்து 97 நாங்கள் வந்து இந்த சுந்தரலிங்க போக்குவரத்து கழகம் வந்த பிறகு வந்து நாங்கள் போராடி அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் 2 வந்து அந்த மாதிரி அதிகாரி போட்டிருந்தாங்க, நியூட்ரலாக இருந்தாங்க. மீண்டும் இன்னைக்கு காவல் நிலையத்திலிருந்து எல்லாமே அந்தந்த பகுதிக்குரிய மெஜாரிட்டி ஆயிடுறாங்க. அப்போ நம்மளுன்னு சொல்லிட்டு அது விட்டுறாங்க, அவ்வளோதான் நடக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தரவு, அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென் மாவட்டங்களை சேர்ந்த 3 பெரிய கம்யூனிட்டிஸ், நாடார் சமுதாயம், தேவர சமுதாயம், தேவர 3 சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உயரதிகாரிகளாக இருக்கக்கூடாது என்ற விதியை உடனடியாக அமலுக்கு கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் திங், அது வந்தாலே ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து அணுகுவதற்கு வசதியா இருக்கு. நான் வந்து எல்லாம் சொல்றேன்,
நாங்க சொல்றோம், அங்க வந்து யதார்த்தம் சொல்றோம். இதுக்கு சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உயர்த்தறதுக்கு நிறைய வழி இருக்குதுங்க, நிறைய இருக்கு. அதுக்கு எல்லாமே உயர்த்தறதுக்கும் மெத்தட் இருக்குது. நாங்கள் அது கேட்டீங்கன்னா சொல்லிவிட்றேன். அது இன்றைக்கி சொன்னால் அது எல்லாம் டைலூட் ஆகி போயிடும். இன்னொரு நாளைக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெசன்ட் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது நீங்கள் வந்து இந்த பட்டியலே ஒழிச்சிட்டா எப்படி சாதி ஒழிங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமான மருந்தாக இருக்க போகுது. 50 வருஷம் முதல் இருந்த ஒரு நோய்க்கு இருந்த மருந்து வேறு, இன்றைக்கி இருக்கிற மருந்து வேறு இல்லைங்களா? எவ்வளோ டெவலப் ஆகுது எல்லாமே. காரே எப்படி எத்தனை வடிவம் பெறுது, ஃப்ளைட்டே எத்தனை வடிவம் பெறுது, ரயில் எத்தனை வடிவம் பெறுது. அதுபோல் வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக இருக்காது. அதனால் வேறு தீர்வு இருக்குது. அந்த நல்ல தீர்வாக இருக்கும், எல்லாருக்கும் பொதுவான தீர்வாக இருக்கும். சாதி சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கக்கூடிய தீர்வுக்கு நிறைய வழிகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஒரு 17 வயது மாணவனுக்கு இருக்குன்னா அவனே ரிசர்வேஷன் கொண்டு போய் பள்ளியில் கொண்டு போய் ஊத்துறீங்க. எந்த இடஒதுக்கீட்டில் அவன் நல்லா படிக்கிறான்? இடஒதுக்கீடுங்கிறது இன்ஜினியரிங் காலேஜில் வருது, மெடிக்கல் காலேஜில் வருது, லா காலேஜில் வருது. 9ஆம் கிளாஸ்லையும் 10ஆம் கிளாஸ்லையும் நல்லா படிக்கிறதுக்கு என்ன ரிசர்வேஷன்? ஸ்காலர்ஷிப் பிசி கிடையாதா? எம்பிசி கிடையாதா ஸ்காலர்ஷிப்பு? அடுத்து வந்து அந்த ஹாஸ்டல் நோட்டுங்க, எஸ்சி ஹாஸ்டல், பிசி ஹாஸ்டல், எம்பி ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு ஒழிக்க வேண்டியது ஃபஸ்ட்டுங்கிறது. மெடிக்கல் காலேஜில் கம்பைன்ட் ஹாஸ்டல், இன்ஜினியரிங் காலேஜில் கம்பைன்ட் ஹாஸ்டல், லா காலேஜில் கம்பைன்ட் ஹாஸ்டல், யூனிவர்சிட்டியில் கம்பைன்ட் ஹாஸ்டல். ஏன் பள்ளியிலையும் மட்டும் மாணவர்கள் வந்து எஸ்சி ஹாஸ்டல், பிசி ஹாஸ்டல், எம்பி ஹாஸ்டல் பிரிக்கிறீங்க? அதை எடுங்க, அந்த பாயிண்ட் எடுங்க. நாங்கள் வந்து இணக்கம், அதாவது பிணக்கை இணக்கப்படுத்துற போது அதை மீண்டும் உடைச்சு விடுறாங்க. இந்த படம் நான் முதல்ல நீங்கெல்லாம் கேட்குற போது இந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள்லாம் உண்மையிலே சொல்கிற அந்த படமே பார்க்கல, இது என்னமோ எடுப்பாங்க. அதுக்கும் பிறகு தான் பார்க்குறது. அதெல்லாம் வந்து அவசியம் இல்லாதவைகள். நாங்கள் வந்து இப்போ தேவரோ நாடாரோ இருக்கக்கூடியதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் பேச்சப் பண்ண முடியுமோ, ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அதை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், வந்து ஒரு அடுத்த 5 வருஷத்துக்குள்ளேயாவது வந்து இப்போ நல்லா கொண்டு போயிடலாங்க தான் முயற்சி எடுக்கிறோம். சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்லை, சண்டை போடாமல் சமாதானம் கொண்டு வர தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஒரு காலத்தில் வந்து மாஸ் வைலன்ஸ் நடந்தது, இன்றைக்கி அங்கங்கே நடக்குது. இதை வந்து காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாதனால தான் இந்த பிரச்சனை நடந்தவரை இன்றைக்கி வந்து ஒருத்தர் தப்பு பண்ணுறான், ஒருத்தர் ஒரு என்டையர் ஒரு கம்யூனிட்டியில் 2 பேர் கிரிமினல் ஆக்குறான்னா அந்த தேவர பையன் அத்தனை பேரும் 6 பேர் எடுத்தான், 6 பேர் தான் எடுத்தான். அவங்க அம்மா அப்பா எங்கேயோ போயிட்டாங்க, பொறுப்பு போயிட்டாங்க. வந்தால், அதாவது அதாவது மிகைப்படுத்தி வந்தால், நான் ஏற்கனவே சரி, நாங்கள் வந்து 4 சொல்லிக்கிறேங்க. சாதிய தூக்கலும் சாதிய தாழ்த்தலும் கூடாது, அறிவால் கலாச்சாரம் கூடாது, ஆபாசம் கூடாது, வன்முறை கூடாது. திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. இது யார் எந்த டிக்கன் டாமி யார் எடுத்தாலும் சரி, குப்பன் எடுத்தாலும் சரி, சுப்பன் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் தவறுகள் தான். அதை வந்து அடியோடு நிறுத்தணும். இல்லை, அதாவது சாதிய சங்கங்களை வந்து நீங்கள் அது அதில் அதுக்கும் இது இல்லை, இது வந்து பள்ளியில் வந்து பண்ண வேண்டிய மேட்டர் இருக்குது. இது டைவெர்ட் ஆகி போயிடும் வச்சுங்களா. அப்படி தடை பண்ணால் திராவிடங்கிற பேரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு திராவிடம் தான் தடை பண்ணணும். அதுதான் சாதி பெருசு பெரிய ஜாதி. அதாவது இனம் 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 அதாவது சாதி மதம் இனம் மொழி ரீதியாக இருக்கிறதுல நம்பர் 1 இன்னைக்கு இந்தியா வந்து இந்தியாவோடவே இல்லைன்னு சொல்கிறார் ஒரு மினிஸ்டர். நாங்கள் வந்து தமிழ்நாடு தான் உண்டு, தமிழகம்தான் உண்டு, திராவிட நாடும் வரும், இந்தியானா வடக்கு இருக்கிற ஒரு ஊருன்னு சொல்கிற அளவுக்கு வந்து பிளவு மனப்பான்மையும் அவங்ககிட்ட வண்ணமும் இருக்குதுங்க.
மினிஸ்டர் பேசுனது என்ன பேசினாரு? இந்தியா மினிஸ்டர் என்ன பேசினாரு? போட்டு காட்டுங்க. மினிஸ்டர் என்ன பேசு? இந்தியானா நம்மளுக்கு எல்லாம் அந்நியம் அது. நாம தமிழ்நாடு முடிஞ்சா திராவிட நாடும் வாங்குவோம் அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் என்ன பிரிவினை இல்லையா? இவங்க தானே இதா பொன்முடி யாரு தாழ்த்தப்பட்டவர் இந்திரின்னு சொல்ற. ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு? நாங்க ஆதரவாடத்துக்கு நாங்க போட்ட பிச்சின்னு பேசுறீங்க. தமிழ்நாட்டுல திமுக தான் இன்னைக்கு தொடர்ந்து சாதி பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றது. திமுக தான், திமுக கிட்ட ஒரு உள் அஜெண்டா இருக்குதுங்க. திட்டமிட்டு 2024 தேர்தலுக்கான ஒரு அஜெண்டா இருப்பதாகவே கருத தோன்றுகிறது. அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எங்க கல்வியில நம்பர் ஒன் நிக்கிறது சொல்றீங்க, மருத்துவத்தில் நிக்கிறது சொல்றீங்க, ஜிடிபியில நம்பர் ஒன் நிக்கிறதா சொல்றீங்க, ரோட் டிரான்ஸ் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்பர் சொல்றீங்க. எதுல வடக்குல இருந்து எந்த வடக்கு நீங்க யூபியோட சொல்றீங்களா? தீர்ப்பு சட்டீஸ்காரா எது வடக்குனா? இது பண்றது போன முறை கடந்த அதாவது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு இருந்ததை விட 3 மடங்கு தமிழ்நாடு அரசு ஷேர் வாங்குதுங்க. அதுக்கு டீடைலோட பேசுவோம், அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மணிப்பூருக்கே மே மாசம் 6ஆம் தேதியே தமிழ்நாட்டுல மணிப்பூர்னா கூட யாருக்கும் தெரியாது. 6ஆம் தேதி எழுதியிருக்கிறேன். அன்னைக்கே இந்த பிரச்சனையை மத்திய அரசு சரியாக அணுகவில்லை என்று சொன்னால் அது விபரீதமாக முடியும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி முடிஞ்சது. அதனால இந்தியாவில் நடக்கக்கூடியதை உலகத்துல கருப்பின மக்களுக்கு நடந்தாலும் கட்டுரை எழுதிக்கிறேன். ஆச்சுங்களா? நன்றி, வணக்கம்.